ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இட்லி தோசை எல்லாத்தோடையும் சாப்பிடக்கூடிய கத்திரிக்காய் கொஸ்து தான் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் அப்புறமா வறுத்து பொடி பண்ணுறதுக்கு மூணு ஸ்பூன் மிளகா மல்லி நாலஞ்சு மெ காஞ்ச மிளகா கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் தாளிக்க கடுகு மஞ்சப்பொடி கருவேப்பில வேக வச்ச தோரம்பருப்பு ஒரு கப்பு உப்பு தேவையான அளவு வெல்லம் கொஞ்சமாக எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம மல்லி கருவேப்பில நம்ம வச்சுருக்கிற காஞ்ச மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொண்ணமாக வர வரையும் வறுத்துட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் அப்புறமா ஒரு வானொலியில் நம்ம வச்சுருக்கிற கடுகையும் போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும் இதெல்லாம் நல்லா வதங்கும்போது நம்ம வந்து வெட்டி வச்சிருக்கிற தக்காளி கத்திரிக்காய் அதையும் சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு நாலுலேருந்து மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரையும் நல்லா வதக்கி விடணும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ம நம்ம வச்சுருக்கிற மஞ்சப்பொடி தேவையான அளவு உப்பு போட்டு அதோட நல்லா கலந்து விடணும் இதெல்லாம் நல்லா வதங்குற டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வச்சுருக்கிற மல்லி கடலப்பருப்பு மிளகா வத்தல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வ வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டம்ளர் வரையும் தண்ணி அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றி கொதிக்கி விடணும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரையும் கொ கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சுருக்கிற தோரம்பருப்பு ஒரு கப்பு போட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச பொடியில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் நல்ல குழம்புக்கு வந்து மிளகாத்தூள் நம்ம போடலை இதுதான் வந்து திக்னஸும் காரமும் கொடுக்க போகுது இந்த பொடி தான் அதனால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரையும் நல்லா போட்டுட்டு கொதித்து வரும்போது நம்ம வந்து வச்சிருக்கிற வெள்ளத்தை அதோட போட்டு நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும்னா நமக்கு சுவையான கொஸ்து ரெடி ஆகிடும் வெள்ளம் செதுக்கிறதுனால குழம்பு லைட்டாக இருக்கும் புளிப்பாகவும் இருக்கும் இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க